டிஆர்பி ரேட்டிங் அடிப்படையில் விஜய் டிவி டாப் 10 சேனல்ஸ்லாம் ஒன்றாக இருக்குது. அதில் பிக்பாஸுங்கிற ஒரு புது ரியாலிட்டி ஷோ ஆரம்பித்து 4 எபிசோட்ஸ் வந்திருக்கு. அந்த ஷோவில் ஸ்ரீ, அனுயா, வையாபுரி, காயத்ரி ரகுராம், பரணி, ரைசா, ஸ்னேகன், ஓவியா, கஞ்சா கருப்பு, கணேஷ், வெங்கட்ராமன், சக்தி, ஜூலி, நமிதா மற்றும் ஆர்ஆர்னு 15 கண்டஸ்டன்ஸ் கலந்திருக்காங்க. உலகநாயகன் கமலஹாசன் தொகுத்து வழங்கும் இந்த நிகழ்ச்சியின் வரவு செலவு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துங்க. செலவு மட்டும் எவ்வளவுன்னு பார்த்தா ஸ்டூடியோ செட்டிங் செலவு 20 கோடி, நிகழ்ச்சியோட ஏங்கர்ஸ் மற்றும் டெக்னீசியன்ஸ்க்கு 20 கோடி, பங்கேற்பாளர் 15 பேருக்கும் சேர்த்து 2 கோடி, 100 நாள் படப்பிடிப்பு செலவு 25 கோடி, முதல் மற்றும் கடைசி நாள் விழா செலவு 3 கோடி, மொத்த செலவு 70 கோடி. இதில் லாபம் எவ்வளவுன்னு பார்த்தா விளம்பரத்தில் மட்டும் 30 செகண்ட்ஸ்க்கு 2.5 லட்சம் ரூபாய், ஒரு நாளுக்கு மொத்த விளம்பர நேரம் 25 நிமிடங்கள், கணக்கு பார்த்தால் ஒரு நாளுக்கு 1.25 கோடி ரூபாய். அப்போது விளம்பர லாபம் மட்டும் 100 நாளுக்கு 125 கோடி. மற்ற தமிழ் சேனல்ஸை விட விஜய் டிவியில் நிறைய வித்தியாசமான ரியாலிட்டி ஷோஸ் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த ஷோஸ் எல்லாமே ஆல்ரெடி ஹிந்தியில் ஒளிபரப்பாகி அதில் எது நல்லா பிரபலமாகவும் வெற்றி அடைந்ததோ அதைத்தான் இவங்க தமிழில் நடத்துகிறாங்க. இதே பிக்பாஸ் நிகழ்ச்சி ஹிந்தியில் சல்மான்கான் தொகுத்து வழங்கி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த ரியாலிட்டி ஷோ தமிழில் எத்தனை நாட்கள் போகும்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஷோவில் பங்கேற்ற 15 கண்டஸ்டன்ஸில் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.